காவல் அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை திரிக்கின்ற அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களை, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சென்னை வாழ் நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அறிவை ஐயா சின்னமணி நாடார் அவர்களை, செயலாளர் அண்ணன் தங்கமூர்த்தி அவர்களை, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை, அருமை நண்பர் மாரிமுத்து அவர்களை, வரிதந்திருக்கின்ற பெருந்தினர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களை, வரிதந்திருக்கின்ற நாடார் சங்கங்களுடைய நிர்வாகிகளை, நிகழ்ச்சியிலே என்னுடன் கலந்து கொள்ள வரிய தந்திருக்கின்ற இயக்கத்துடைய மாநில பொருளாளர் கண்ணன் அவர்களை, என்னுடைய தலைமை நிலைய செயலாளர் தங்கமூர்த்தி அவர்களை, அருமை தம்பி பாஸ்கர் அவர்களே, சுபாஷ் அவர்களை, அருண்குமார் அவர்களே, ஸ்ரீபன் அவர்களே, துரைமாணிக்கம் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, சங்கரபாண்டியன் அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, மணிமுத்து அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து நாடார் உள்ளங்களுக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கும் பல உரையின் வரிய தந்திருக்கின்ற உரையின் முறை நிர்வாகிகளுக்கும் வணிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் எதினும் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களையே கண்டிப்பாக சேர வேண்டும். காரணம், இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல நேரம் பல முயற்சிகளை எடுத்து இதுவரைக்கும் இந்த சமுதாயத்தை ஒரு இழிவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பதிலே பெரிய மன உளைச்சல் அடைகிறேன். காரணம், ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதேபோல் இந்த செய்தியை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த மத்திய பாட புஸ்தகம் ஆங்கிலத்தில் வருகின்ற சிபிஎஸ் உடைய பாட புத்தகத்திலே 9வது பாட புத்தகத்திலே இந்த முறை இழிவாக பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஜாதி நாடார் ஜாதி அவர்களை இழிவுபடுத்தி இருக்கின்ற காரணத்தினாலே அதை கண்டிப்பாக நீக்க வேண்டும் என்று முதல் முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். அதுக்கு பிறகுதான் நம்மளாம் முடிச்சோம். நம்ம எத்தனை துணைவேந்தர்கள் நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம், எத்தனை கல்வி சலையை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம், எத்தனை நீதிபதிகளை நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனை அறிவாளிகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை பேர், எத்தனை அறிவாளி, எத்தனை அமைச்சர், எத்தனை நீதி, எவ்வளவு பேரை நோக்கி யாருக்காவது அது மனசுல பட்டுச்சா? நாங்களும் உயர்நிலை பள்ளியை பார்க்கவில்லை, பட்டத்தை பட்டப்படிப்பை நான் பார்க்கல, நான் அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஆங்கில பாடத்தை வாங்கி படித்து அதுக்கு நான் கன்னடம் தெரிவிக்க முடியும். ஆனா அந்த காலத்தில் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு சாதாரணமாக இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இந்த நாடார் சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்கிறார் என்று குரல் கொடுத்தவர் அவர். அதுக்கு பிறகு நம்ம குரல் கொடுத்தோம், சங்கத்து மூலமா குரல் கொடுத்தோம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எழுதியிருக்கிறார் என்று யாருக்காவது ஒரு கடமை இருந்ததா? யாருக்காவது? எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள், எத்தனை நீதியரசர்கள், எத்தனை பட்ட பல்கலைக்கழக வேந்தர்கள், எத்தனை வேந்தர்கள், எத்தனை வழக்கறிஞர்கள், எவ்வளவு அரசியல் எம்பிகள், எத்தனை அரசியல் மோதிகள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், யாருக்காவது கொஞ்சமாவது பட்டுச்சாலும் படல. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்திருக்கோம், இப்பவும் அவர் எழுப்பிட்டார், ராமதாஸ் எழுப்பிட்டார், இப்போ நம்ம யாருமே எழுப்பிடலங்க. இப்பொழுதும் அவர்கள் தான் ஏற்கனவே இதை நீக்க வேண்டும் என்று அவருடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை வைத்து கோர்ட்டிலே வழக்கு போட்டு அந்த வழக்கிலே பாருங்க, நாடா சமுதாயம் பற்றி தவறான கருத்து தேசிய கல்வி கவுன்சிலுக்கு ஹைகோர்ட் கன்னடம் சரி பத்திரிகையில் போட்டு கன்னடம் தெரிவித்த பிறகு கூட இந்த விஷயமா எந்த நடவடிக்கையும் இந்த மத்திய அரசு எடுக்கவில்லை. நாங்கள் கூட 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த நேரத்திலே இந்த எல்லா அமைப்புகளும் அங்கங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. நாங்கள் நாடார் பேரைய சார்பாக கிட்டத்தட்ட 2000 பேரை திரட்டி நாங்கள் சென்னை சென்ட்ரல் அருகிலே இருக்கின்ற அரசு ஆஸ்பத்திரிக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலே உடனடியாக அங்க இருந்து அலுவலில் இருந்து எனக்கு அழைப்பு இருந்தது. உடனடியாக நாராயண் அவர்கள் என்னை சந்திக்க சொல்லுங்க, நான் நேரம் போய் சிஎம் பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் நான் சந்தித்தேன். என்ன அப்படிங்கும் போது அந்த மேடெல்லாம் எடுத்து கொடுத்தோம். உடனடியாக அந்த தினம் பிரதமர் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த நேரத்தில் பாடத்தில் சேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்தில் உடனடியாக மத்திய அரசுக்கு தகவல் சொல்லுங்க, இது சாதாரண சமுதாயம் அல்ல, உழைக்கின்ற சமுதாயம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்போம், அடுத்தவன கையேந்து பண்ணோம், பிச்சை எடுக்காத சமுதாயம் இந்த சமுதாயம்.
இப்படிப்பட்ட சமுதாயம் தமிழகத்திலே அரசுக்கு அடுத்தபடியாக கல்வி செலவு நடத்தி கொண்டிருக்க இந்த சமுதாயம். பாருங்க, அரசுக்கு அடுத்தபடி அவ்வளவு அறிவாளி, அவள் சாதனை படைத்தவர்களாம். எப்படிப்பட்ட அந்த சமுதாயம், அந்த சேர சோழ பாண்டியன வாழ்ந்தவர்கள் என்று அன்றைய தினம் நம்ம எத்தனை புத்தகம் எழுதினாலும் செல்ல முடியாதுல. அன்னைக்கு அண்ணா அம்மா உத்தரவாதம் கொடுத்தாங்க, சேர சோழ பாண்டியன் வம்சத்தில் வந்த அந்த சமுதாயத்தை இழிவாக அந்த புஸ்தகத்தில் இருக்கின்றது, உடனடியே நீக்க வேண்டும் என்று பொருள் கொடுத்தார்கள். அன்று மாலையே கலைஞர் டாக்டர் அவர்களை சந்தித்தோம். கலைஞர்களை சந்திக்கின்ற பொழுது கொடுத்து அவர் அன்னைக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க டிவியில கலைஞர் டிவியில் அவர் அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் முடிந்துவிடும், இதெல்லாம் முடிந்துவிடும் சொல்லி நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுதான், எங்களுக்கு படிப்பு அறிவு அவ்வளவுதான். நம்ம மல்லிகரை வியாபாரம் பண்றது அவ்வளவுதான், என்னைக்கு கூப்பிடும் அன்னைக்கு தான் ஞாபகம் வரும், வருவோம், அது வரைக்கும் வரமாட்டோம். ஆனா படித்தவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார், படித்தவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்லாம் இந்த தூண்டுதலா இருக்க வேண்டும், அவர்தான் கோர்ட்டுக்கு போக வேண்டும், அவர்கள் முயற்சி எடுத்து இதை காப்பாற்ற வேண்டும், சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது யாரு, அவர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பெரியவர்களே, கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த சமுதாயத்தை சேர்ந்த இந்த சமுதாயத்தை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள், கேவலப்படுகிறார்கள். சமுதாயத்தை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையான்னு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பத்திரிகை நம்ம அந்த அழைப்புதல பார்த்தேன். சின்னமணி நாடார் ஒரு பெரிய சங்கத்தினுடைய தலைவர், பல கோடிக்கு சொத்து இருக்கு அந்த சங்கத்துல. இந்த மதுரை மாகாண சங்கத்திலிருந்து வந்திருக்க பல ஆயிரம் கோடியான சொத்துக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் கோடி சொத்து எதுக்கு, அந்த சொத்தை வந்து அன்னைக்கு நான் போறேன், பொதுக்குழுக்கு போறேன், கேட்கலான்னு போறேன். 500 போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க, எங்க கேள்வி கேட்க முடியும், இப்படி சொந்தம் பண்றதுக்கு என்ன, எப்படி நாடா சமூகத்தை காப்பாற்ற முடியும், எப்படி காப்பாற்றுவீங்க? அன்னைக்கு பார்த்தா 500 போலீஸ் எடப்பாடி அவர்களை வந்து பெருந்தினர் காமராஜர் அழைத்து வச்சு பேசிய காரணத்திற்காக எடப்பாடி பாதுகாப்பு கொடுக்கிறார். பாருங்க, அந்த சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நல்ல இஸ்லாம சங்கம் அவர்களே, சென்னைவா நாடா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, நெல்லை நாடா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, நீங்க 4 பேரும் இணைங்க. இந்த முயற்சி எடுங்க, இந்த வேலை கிடையாது, ஆர்ப்பாட்டம் கொடுத்து அறிய கொடுக்க கூடாது. சொல்றேன், இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு அறிவரை பிடிங்க, ஒரு பட்டகலத்திலே பிடித்தவர்கள், நீதிபதியை பிடிங்க, அணையுங்கள். இதுக்கு ஒரு முடிவை நீங்க உடனடி எடப்பாடியை சந்திக்கணும், எடப்பாடியை நீங்க சந்திக்கணும். கூப்பிட்ட உடனே அனுமதி கொடுப்பாருங்க, வெற்றி பெற செய்தார்கள் என்பதற்கு ஒரு பாராட்டு விழா. பாருங்க,
இருக்கோம். யாருடைய அனுமதி இல்லாம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நம்ம எனக்கு சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எம்பி ஆயிடுறார், எம்பி ஆயிடுறார். நம் சமுதாயத்தை சேர்ந்த பாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் எம்எல்ஏ ஆயிடுறார். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கொடுமைங்க. எவ்வளவு சமுதாயத்தை மதிப்பானா, யாராவது மதிப்பான சமுதாயத்தை? கூடிய கலைஞர் கூடி கலைஞர் சமுதாயம் என்று சொல்வார்கள். அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்னாவது யாரும் பேச பண்ணாதீங்க. இந்த அஞ்சு சங்கம் கோடி கோடியா பண்ணுங்க, 5000 கோடி இருக்கிறது இவரிடம் சங்கத்துக்கு பணம். ஒருவர் ஒன்றும் கிடையாது. கூலிக்கு வேலை செய்யணும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கூலிக்கு போறோம் போராட்டம் நடத்தி சின்ன சின்ன வியாபாரம் நடந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சங்கம் தலை அற்புத சங்கப்பட எதுக்கு? ஏதாவது வந்து இப்ப பாருங்க, நிறைய பேர் இப்ப நம்ம வந்து எஸ்ஆர்எம் பாக்குறோம், சண்முகம் நம்ம சண்முகத்தை பாக்குறோம். ஒரு காலேஜ் வச்சு பார்த்தா பல்கலைக்கழகம் மாறிட்டான். எல்லா காலேஜும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நம்ம காலேஜுங்க வளர்ச்சி. எங்க அடுத்தப்பட்ட இங்கே போச்சா? அந்த காலேஜில் ஏதாவது வளர்ச்சிருக்கா? 8000 கோடி சொத்தை வச்சு எதுக்குங்க? சாப்பாடுக்கா வச்சிருக்கோம், சாப்பாட்டுக்கா வச்சிருக்கோம். அப்ப இந்த சங்கம் என்ன செய்யணும்? இது நீங்க கையில் எடுங்க. இனி வேலை அடுத்த ஜாதியை சேர்ந்தவர்கள் நம்மளுக்காக கோர்ட்டுக்கு போக கூடாது. அப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கா அவளே ராஜினாமா பண்ணும். அந்த பதவி இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த சங்கத்தை வச்சு சமுதாயத்தை காப்பாற்ற சங்கம் எதுக்குங்க? இந்த சங்க சமுதாயத்தை காப்பாற்ற சங்கம் எதுக்கு? 5000 கோடி எதுக்கு? பிரியாணி திங்கிறதுக்கா? ரெண்டு வார்த்தை பேசலான்னு போனா 500 போலீஸ் நம்ம உடைக்கிட்டான் சார். மதுரையில உள்ள விட மாட்டாங்கிறது நாராணி தெரியாதவங்க நாட்டுல நாடா இருக்கு. இந்த நாடா உள்ள விட மாட்டாங்கிறோம். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க மகாஜன சங்கத்துல? இந்த சங்கம் எதுக்குங்க? அந்த சங்கம் இந்த சங்கத்து மூலமாக தான் இந்த வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். தேவையில்லாமல் இருக்கின்றது. என்னை பத்தி மல்லிகேட மாதிரி சங்கங்க நம்ம சங்கம். யார் எடுத்தாலும் தலைவர் 500 பேர் அண்ணாவில படிச்சு நேற்று கூட சொன்ன 75 பேர் இருக்கான. 75 பேர் இருப்பாங்களான்னு கேட்டேன். முன்னணி 75 பேர் பேசுற பெரிய தலைவர் 17 பேர். ஏங்க அப்பா, நீங்க அந்த முயற்சி செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திங்க. அழகா சொன்னார் ஜானகி நாயர். ஜானகி நாயர் நம்ம அப்பா பின்னால, நம்ம அப்பா பேரை நம்ம முன்னால போனோம். எங்க அப்பா பேர் தான் சிந்திச்சிருக்கேன். அவன் அம்மா அப்பா பேரே போட மாட்டான், அம்மா பேர் போடுவான். அவளுக்கு அப்பா எத்தனை தெரியாதுங்க. அவளுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. நம்ம அப்பா பேரை போடுவான், அவன் அப்பா பேரை போட மாட்டான், அவன் அம்மா பேரை போடுவான். அப்படிப்பட்ட ஜாதி எழுதியிருக்கு. இது விடப்படாது. இதுக்கு வந்து மெயினா தலைமை தங்க அப்படின்னு 5 சங்கம் தான். சென்னை வாழாடா சங்கம் சொத்து இருக்கு, நெல்லாடா சங்கம் ஏற்கனவே பத்திரிகை செய்தி 8 கோடி 18 கோடி ஊழல் அப்படின்னு பத்திரிகை செய்தி எல்லாம் இருக்கு. அந்த சங்கத்தில் சூழல் எழுதுறோம் இத்தனை கோடி ஊழல். அந்த சங்கம் வேணும், 2 சங்கம் ஆகிப்போச்சு. தசரமணா சங்கம் இந்த 4 சங்கம் இன்னைக்கு ஐயா பத்மநாபன் அவர்களே 4 சங்கத்தை தீர்மானத்தை போட்டு இது அவங்க தான் முயற்சி பண்ணணும். இவன் அவங்க போய் நேரம் முதலமைச்சர் பார்க்கணும், நம்ம அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்கணும், நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பார்க்கணும். இன்னைக்கு கூட்டம் போடுறவரை காலைல தண்ணீர் செஞ்சு பார்க்க உடனே அவங்க கூட்டம் ஆப்போசிட் நிற்கிற போட்டு அங்கே உட்கார்ந்தாச்சு. அதுக்கு ஒரு பதில் அங்கிருந்து வந்துச்சு, என்ன கூட்டம் இது? அதனால நீங்கள் அந்த முயற்சி பண்ணுங்கள். இந்த பெரிய சங்கத்தை கையில் வைத்து கொண்டு அடுத்தவன் கோர்ட்டுக்கு போய் அடுத்த மனுக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கு சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை. பாராட்டு வைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் பாராட்டை இந்த நாடாளுக்கு தான் வைக்க வேண்டும், இந்த நாடாளுக்கு தான் வைக்க வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் நன்றி. ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. நன்றி.